குட் மார்னிங் டு ஆல். என்னுடைய பேர் சிவராமகிருஷ்ணன். தமிழ்நாடு போலீஸில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ராமநாடு இன்ஸ்டியூட்டில் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது, அங்கே எக்ஸாம் போயிட்டுருக்குது. அவங்களுக்கு மோட்டிவேஷனாக பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபவுண்டர் நிறுவனர் மதிப்பிற்குரிய சுரேஷாக வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதன் பேரில் இன்றைக்கி வந்து அவங்கள மீட் பண்ணேன். ஒரு 300 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க ராமநாடுலாம், ராமநாடு, சிவகங்கை, விருதுநகர், சிவகாசி. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அப்போ அதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து 36/6/2023 தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அவங்களுக்கு நிறைய மோட்டிவேட்டடாக நிறைய அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எப்படி வந்து டிபார்ட்மெண்ட்டில் இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் நமக்கு பேசிக் வேணும், டிபார்ட்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி நேர்மையாக வேலை பார்க்கணும், இந்த சொசைட்டிக்கு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போக நிறைய சொசைட்டியில் நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நிறைய நேரம் ஹாஃப் அன் அவர் மேலே பேசிக்கிட்டேன். அதுபோல் பிசிக்கல் ட்ரைனிங், இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்குண்டான பிசிக்கல் ட்ரைனிங்கை எப்படி, அடுத்த கட்டமான பிசிக்கல் ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்ணணும், நேர்காணலை எப்படி எதிர்கொள்ளணும், அப்போ எல்லாம் முடிச்சு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும், எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கணும், இந்த போர்ஸினுடைய இந்த பதவியினுடைய உன்னதமான பதவி, இந்த பதவியினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 1 hour மேலே அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ராமநாடு ஸ்டூடெண்ட்டு, ரிமோட் ஏரியா, இவங்க எப்படி நம்மகிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ரொம்ப ஒரு வேல்யூபிளான சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க. வேல்யூபிளான சந்தேகத்தை எல்லாத்தையுமே நம்ம நிவர்த்தி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ராமநாடு பீப்புள், ராமநாடு ஸ்டூடெண்ட் வந்து பேசுனது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. நான் கண்டிப்பாக வந்து பேசணும்னு கூப்பிட்டதன் பேரில் வந்து பேசினேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு உள்ளே வரணும், நிறைய பேர் செலக்ட் ஆகணும், நல்ல நேர்மையாக வேலை பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து பார்க்கும்போது இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடிலாம் இந்த இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போது புக் மெட்டீரியல்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பழைய புக்கு கடையில் போய் 6-10 class வரைக்கும் உள்ள புக்கை நம்மளே தேடி பிடிச்சி வாங்கிக்கணும். அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம சுகேஷா கிளாஸ் தேடி பிடிச்சி அட்டன் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் 2010. அப்போ இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கு எல்லாமே இவங்களே முக்கியமான ஏரியாவெலாம் எடுத்து அதை கலெக்ட் பண்ணி இவங்களே புக்காக ரெடி பண்ணி மெட்டீரியலாக கொடுத்துட்றாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது, அதெல்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப தேட வேண்டியதெல்லாம் இல்லை. ஸோ அந்த இந்த ஏரியா மட்டும் படித்தா, இந்த புக்கு படித்தா பாஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வச்சுருக்குறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேங்க் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் மெட்டீரியல் வச்சுருக்குறாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லான மெட்டீரியலாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கால் ஃபாரிங் இல்லாமல், டிஎன்பிஎஸ்சியில் வந்து கால் ஃபாரிங் இல்லாமல் குரூப் 2, குரூப் 4 விஏஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்குது, அதுக்கும் மெட்டீரியல் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ராமநாடு ஏரியாவில் இந்த மக்களை வந்து வெளியே கொண்டு வரணும். இந்த மக்கள் வந்து ரொம்ப முன்னோட்டமான மக்கள். இந்த இவங்களுடைய ஒர்க்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவில் வச்சுருக்காங்க. இந்த இந்த பீப்புளை வந்து சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேரில் என்னை அழைச்சிருக்காங்க, அதுக்கும் நான் இந்த நிறுவனத்துக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.